செயல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் ராமாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் கீழாமூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பேச்சுப் போட்டி, கோலப் போட்டி போன்றவைகளில் கலந்து கொண்டு சக மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மேலும் இனிப்புடன் தைத் திருநாளை வரவேற்கும் விதமாக சர்க்கரை பொங்கலை பொங்கி பொங்கலோ பொங்கல் என்ற கோஷத்துடன் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தினர். தைத் திருநாள், பொங்கல் பண்டிகை, திருவள்ளுவர் தினம், காணும் பொங்கல் என்று அழைக்கப்படும் உழவர் திருநாள் போன்ற பண்டிகைகளின் சிறப்புகளை பற்றி மாணவ மாணவியர்கள் பேச்சுப் போட்டிகள் மூலமாகவும் கோலப் போட்டிகள் மூலமாகவும் வெளிப்படுத்தினர். பொங்கல் கோலாகலத்தின் முடிவாக பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு அளித்து திறமையாளர்களை ஊக்குவித்தனர். இன்று எங்க பள்ளியில் பொங்கலை வரவேற்பதற்காக பொங்கல் கோலங்களை போட்டோம். பானைகள் வரைந்து கரும்புகள் இருக்கிற மாதிரி கோலங்கள் போட்டோம். நெல்லை அறுவடை செய்து சூரிய பகவானை வழங்குமாறு நாங்கள் கோலங்கள் போட்டோம். எங்கள் ஊரிலும் கோலங்கள் காலையில் எழுந்தவுடன் கோலங்கள் போட்டு காய்கறிகள் பூசணிக்காய் அனைத்தையும் வைத்து பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் ஒலி எழுப்புகின்றனர். மாட்டு பொங்கலின் போது மாடுகளை அலங்காரம் செய்து உழவர்கள் மகிழ்ச்சியுடன் மாடுகளை வளர்க்கின்றனர். பொங்கலோ பொங்கல் தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா தமிழர்கள் பண்பாடு மிக்கும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்விழாவின் எடுத்துக்காட்டாக அமைகிறது. பழைய பொருட்களை எரித்தும் புதிய பொருட்களை வீட்டுக்குள்ளே சென்றும் இவ்விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெரும்பொங்கல் தைத்திங்கள் முதல் நாளில் இவ்விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் புதுப்பானையில் அலங்கரித்து பச்சையரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை ஆகியவற்றை பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து மகிழ்வர். வாசலில் வண்ண கோலங்களிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்துவர். மாட்டு பொங்கல் உழவுக்கும் தொழிலுக்கும் ஊட்டுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவற்றை அலங்கரித்து கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்று மகிழ்வர். காணும் பொங்கல் உற்றார் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று ஆசிகளை வணங்கி மகிழ்வர். அதுவே மிக சிறப்பான நாளாகும். நன்றி.